எங்க யூனிக் டெக்னாலஜிஸ்ல மொத்தம் 90 round ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நீங்க யூனிக்ல வந்தீங்க அப்படின்னா 100% அஷ்யூர்டா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சேலரி பேக்கேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 lakh to 12 lakh வரைக்கும் பசங்க பேச ஆறாங்க. எப்படி அது நடக்கும், உங்களுக்கு எத்தனை இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க? 10 இன்டர்வியூ அட்டன் அரேஞ்ச் பண்ணுவோம், செலக்ட் ஆகலையா 11 கம்பெனி, 50 இன்டர்வியூ அட்டன் பண்ற, செலக்ட் ஆகல 51 கம்பெனி, 100 இன்டர்வியூ அட்டன் பண்ற, செலக்ட் ஆகல 101 கம்பெனி. ஸோ அன்லஸ் அண்டில் நீ பிளேஸ் ஆகிற வரைக்கும் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம், நீ ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் நான் ஃபீஸ் பே பண்ணிட்டு 100% வேலை கிடைச்சுமா அப்படிங்கப்பாங்க, அப்படிலாம் கிடைக்காது. நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் 2009 இந்த கன்சர்ன் ரன் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் வந்து நிறைய பசங்க பிளேஸ் ஆகுறாங்க. இன்னும் வந்து ரீச் அவுட் கம்மி தான் சொல்லுவேன். இன்னும் நல்ல விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது கம்மியாக தான் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக ஒரு நெகட்டிவ் வைப் எப்படி ஃபாஸ்ட்டாக கிரியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப் வந்து ரீச் ஆக மாட்டேது. ஸோ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் டெலிவரி பாய் ஒர்க் பண்றாங்க, டெலிகால்ஸ் ஒர்க் பண்றாங்க, இல்ல படிச்சதுக்கு ரிலேட்டடே இல்லாம வேற ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவன் எங்க இருப்பான் பார்த்தனா ஒரு கடத்திலேயோ 52 டெஸ்ட் எங்கேயும் ஒர்க் பண்ணிருப்பாங்க.